பேங்காக் தாய்லாண்டில் நடந்த வேர்ல்டு விமென்ஸ் ஸ்னூக்கர் நடத்தின விமென்ஸ் வேர்ல்ட் கப் 2023ல் நானும் இந்தியாவிலேருந்து என்னோட பார்ட்னர் அமீக் அமானி நாங்கள் ரெண்டு பேரும் டபுள்ஸ் இவெண்ட்டில் கோல்டு மெடல் வின் பண்ணோம். அந்த டோர்னமெண்ட்டில் நாங்கள் ஒன் ஆஃப் வேர்ல்ட்லேயே டாப் சீரியட் பிளேயர்ஸ் தாய்லாண்ட் டீம் இங்கிலாந்து டீம்லாம் பீட் பண்ணி கோல்டு வின் பண்ணோம் நானும் என் பார்ட்னரும். அது தவிர அண்டர் 21 கேர்ள்ஸ்க்கு நடந்த போட்டிலையும் நான் கோல்டு மெடல் வின் பண்ணியிருக்கேன். டபுள்ஸ் இவெண்ட்டில் எங்களை தவிர இன்னொரு டீமும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. நானும் அமியும் வின் பண்ணது வந்து கோல்டு. நாங்கள் குவார்ட்டர் ஃபைனல்ஸ் செமிஃபைனல்ஸ் ஃபைனல்ஸ் மூணுத்துலேயுமே கிட்டத்தட்ட க்ளோஸ் மேட்சில் தான் வின் பண்ணோம். ஆனால் வேர்ல்ட்லேயே டாப் ரேங்க் பிளேயர்ஸ் 1, 2, 3 இருக்கிற பிளேயர்ஸ் இப்போது தாய்லாண்டில் நம்பர் 1 இருக்கிற விமன் டீமை வந்து மிங்க் அப்படின்ட்டு அவங்கள செமிஃபைனல்ஸில் பீட் பண்ணோம். அப்புறம் இங்கிலாந்து டீம் ரியான் இவன்ஸ் அவங்க வேர்ல்ட்லேயே டாப் ரேங்க் பிளேயர்ஸ் அவங்கள ஃபைனல்ஸில் பீட் பண்ணோம். டபுள்ஸ் இவெண்ட்டில் மொத்தம் 12 டீம் இருந்தாங்க. இங்கிலாந்து மங்கோலியா தாய்லாண்ட் ஆஸ்திரேலியா இந்த மாதிரி நிறையா கண்ட்ரீஸ் வந்திருந்தாங்க. அண்டர் 21லேயும் அதே கண்ட்ரீஸ் தான் இருந்தாங்க. தாய்லாண்ட் ஆஸ்திரேலியா இங்கிலாந்து அதே கண்ட்ரீஸ் தான் இருந்தாங்க. இந்த போட்டி உங்களுக்கு கடுமையாக இருந்துச்சு? எல்லா போட்டியுமே கஷ்டமாக தான் இருந்தது. சிங்கிள்ஸ் இவெண்ட்டும் இருந்துச்சு. அதில் வந்து நான் டாப் 16ல தோத்துட்டேன். இந்த டபுள்ஸ் இவெண்ட்டும் அண்டர் 21 இவெண்ட்லேயும் கோல்டு மெடல் வின் பண்ணியிருக்கேன். தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து அவங்க அரசாங்க வேலைகளுக்கு எங்களுக்கு நிறையா வாய்ப்பு கொடுத்தா நல்லாயிருக்கும் நான் நினைக்கிறேன். இல்லை இப்போதைக்கு இல்லை. பட் உலக அளவில் நம்ம அந்த அளவுக்கு நம்மளுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேணும். நம்ம அங்கே போய் நம்மளால் அப்போ தான். ஸோ சிஎம் சார் கிட்டே நான் என்ன அண்ட் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் சார் கிட்டையும் நான் ரிக்வெஸ்ட் பண்ணுறேன் தட் எங்களுக்கு அந்த அளவுக்கு போய் கம்பீட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணணும். எங்களுக்கு அப்போ தான் ஒரு ஊக்கம் கிடைக்கும் நான் நினைக்கிறேன். சந்திச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நானும் அதுக்கு தான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். உலக மகளிர் தினத்தை ஒரு வீராங்கனையாக நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ வந்து முன்னாடி மாதிரி இல்லாமல் நிறையா வேலை மட்டும் இல்லாமல் எஜுகேஷன்லேயும் இது ரொம்ப ஹெல்ப் ஆகுது. ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் நிறையா வந்து காலேஜஸ்லேயும் வந்து வாய்ப்புகள் கிடைக்குது. ஸோ அது வந்து ஒரு பொழுதுபோக்காக மட்டும் இல்லாமல் இதை வந்து ஒரு முக்கியமான ப்ரொஃபஷனாக கூட நீங்கள் அதை எடுத்துக்கலாம் அப்படின்னு இப்போ நான் சொல்லுவேன். அதுதான் நம்மளுக்கு கிடைக்கிற சப்போர்ட்டு மீடியா அந்த மாதிரி கவரேஜ் இருந்தால் தான் அது எல்லாருக்கும் தெரிய வரும். அதுக்கு தான் தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் இந்தியன் கவர்மெண்ட்டும் இந்த கேமை வந்து வெளியே கொண்டு வரீங்களா? அப்படிலாம் இல்லை. நான் என்ன சொல்ல வரேன்னா, தனித்தனியாக ஒரு இவெண்ட் நடக்கும் போது அது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது நடங்கிறது வந்து ஒரு இண்டிவிஜுவல் இவெண்ட். குரூப் இவெண்ட்ஸாக இருக்கும் போது அதுக்கு இன்னும் டீம் இண்டியா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பட் சிங்கிள்ஸ் இவெண்ட்டாக இருக்கும் போது அது நாங்கள் பிளேயர்ஸ் இண்டிவிஜுவல்ஸாக போகும்போது அது வேறு மாதிரி ஆகிடும்.